Hi, hello friends, welcome to our channel. In this video, we will recipe a Sundal recipe. It's very taste, and very healthy. Mostly, all of us are Sundal. So, I'm going to do one style, very simple. I'm going to show you the video. இப்ப பாத்துக்கோங்க நான் இன்னைக்கு வெள்ளை சுண்டல் தான் எடுத்துக்கேன் இதே போல தான் நீங்க கருப்பு சுண்டல் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க சேம் மெத்தட் தாங்க சோ வெள்ளை சுண்டலை நீங்க என்ன பண்ணனும்னா கண்டிப்பா ஒரு 5 to 6 hours வந்து தண்ணியில ஊற போடணும் நீங்க ஈவினிங் டீ கூட சாப்பிட்றதா இருந்தா மார்னிங்கே போட்டுக்கோங்க மார்னிங் சாப்பிட்றதா இருந்தா நைட்டே போட்டுக்கோங்க அது ரொம்ப ஊறினா தான் டேஸ்டும் நல்லாவே இருக்கும் இது வந்து நீங்க ஊற போட்டுட்டு எடுத்து குக்கர்ல வேக வைக்கறதாங்க சோ குக்கர்ல நீங்க ஒரு 5 to 6 பிசில் வச்சுக்கோங்க இல்லங்க 4 to 5 பிசில் வச்சுக்கோங்க சோ நீங்க வேகறத பார்த்து கரெக்ட்டா வச்சா போதும் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்கங்க சோ फ्रेंड्स இன்னைக்கு நான் ஏன் மெயினா இந்த சுண்டல் ரெசிபி போட்டுக்கேனா இப்ப இருக்க கொரோனா சிச்சுவேஷனால தாங்க சோ நீங்க ரெகுலரா ডেইলিமே ரொட்டினா இந்த கடலையை நீங்க Evening or morning, எப்ப வேணால எடுத்துக்கோங்கங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தி அது மட்டும் இல்ல ரொம்ப இம்யூனிட்டியும் இருக்குதுங்க சோ மெயினா எல்லா ஹாஸ்பிடலும் சரி எல்லா கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் எந்த ஹாஸ்பிடலா இருந்தாலும் சரி ரெகுலரா ஈவினிங் அவங்க இந்த கடலைய தான் சாப்பிட சொல்றாங்க ரொம்ப ரொம்ப இம்யூனிட்டி இருக்குதுங்க சோ இப்ப பாத்துக்கோங்க ஒரு 4 to 5 or 5 to 6 பிட்ஸ்ல வந்து கடலை சூப்பரா வெந்துடுச்சுங்க இத நீங்க இப்படியே சாப்பிட்டுக்கலாம் இல்லனா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா வேணும்னா ஒரு panல 1 இல்லனா 2 டேபிள்ஸ்பூன் oil சேர்த்துக்கோங்கங்க oil ஹீட் ஆனதும் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க சோ கடுகும் பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதுக்கு கூட ஒரு காஞ்ச மிளகாய் அது வர மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் இன்ன வேணேனா இன்ன ஒன்னு கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம வேக வச்சிருந்த கடலைய சேர்த்துக்கலாம் நம்ம வேக வைக்கும்போதே salt போட்டனால இனி salt போட தேவையில்லை சூப்பரா mix பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு கூட ஒரு கால் கப் அரை கப் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட் இருக்கும் எல்லாமே just வந்து mix பண்ணி விட்டுக்கோங்க mix பண்ணிட்டு just ஒரு 1 minute வந்து அப்படியே விட்டா போதுங்க அப்புறம் நம்ம flame off பண்ண வேண்டியதுதான் நமக்கு ஒரு சூப்பரான சுண்டல் ரெடிங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்ல இது வந்து ஈவினிங் நீங்க டீ காபி black tea எதுக்கு கூட சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது மட்டும் இல்ல இது breakfast-ஆ கூட நீங்க எடுத்துக்கலாம் இல்லனா புட்டு கூட எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தி சோ உங்க வீட்ல ஏதாவது வெள்ளை சுண்டல் இல்லனா கருப்பு சுண்டல் மீதி வந்தனா அத நீங்க வந்து வெளிய போடாதீங்க சோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டுருக்கேன் சோ மீதியான சுண்டல என்ன பண்ணலாம் சோ அந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் கண்டிப்பா வீடியோவை skip பண்ணாம பாருங்க Mostly, எல்லாருக்கும் வீட்லயே சுண்டல் பண்ணுவாங்க சோ இது என்னோட ஓன் ஸ்டைல் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி தான் இப்ப உள்ள கரண்ட் சிச்சுவேஷன் அதாவது கொரோனா சிச்சுவேஷனால சோ மேக்ஸिमम பிரைவேட் ஆர் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிடலா இருந்தா சரி இந்த மாதிரி தான் சுண்டலை কুক பண்ணிட்டு நார்மலா உப்பு போட்டு அத வந்து எல்லா பேஷIENTSக்கும் கொடுக்கறாங்க வீட்ல பண்றவங்க கொஞ்சம் கூட டேஸ்டா பண்றதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்து தாளிச்சு தேங்காய் இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்கங்க thanks for watching bye bye